யோகம் மிலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷையோட வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்னா, நிம்மதியாக தூங்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30% மக்கள் வந்துட்டு டேப்லெட்ஸ், அதாவது ஸ்லீப்பிங் டேப்லெட் யூஸ் பண்ணாமல் தூங்குறதே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாத்திரைகள் யூஸ் பண்ணாமல் எப்படி நிம்மதியான தூக்கம் தூங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எக்ஸசைஸ் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டை நம்ம வந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் நாங்கள் போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மேலே வந்து ஐ பட்டன் இருக்குது, அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பதிவில் நாங்கள் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம், அதாவது ஸ்லீப் அப்படின்னு கமெண்ட் ஒரு 100 பேராவது கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 100 பேர் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு 30 பேராவது பண்ணிங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்லீப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்லித்தரப்போகிற இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்துட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பெட்டில் உட்காந்துட்டு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். நம்ம முதல்ல பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுக்கோங்க கையை. ஸோ மெதுவாக எப்படி ரொட்டேட் பண்ணணும், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும் ஒரு 7 டைம்ஸ். அப்படி பண்ணும்போது நீங்கள் மூக்கு வழியாக வந்துட்டு மூச்சை இழுத்து மூக்கு வழியாக மூச்சு விடும். இந்த மாதிரி ஒரு 7 டைம்ஸ் பண்ணணும். இதை முடித்ததுக்கப்புறம் இந்த மூக்கில் இந்த 2 விரல் வச்சு இப்படி நிறுத்தி வரைக்கும் தடவி கொடுக்கணும். இது ஒரு 7 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை சென்டரில் ஒரு 7 டைம்ஸ் அழுத்தம் கொடுக்கணும். ரைட் ஹேண்டில் பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இதில் ஒரு 7 டைம்ஸ் அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த கை இந்த கை இந்த மணிக்கட்டுக்கு சென்டரில் இது ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுக்கணும். சேம் இந்த கையிலும் அதே மாதிரி 2 நிமிஷம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல்லேருந்து இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி இந்த எல்லா விரலையும் இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு வரணும். ஸோ 2 கையிலையும் அதை பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த விரல்களை இப்படி வச்சு இந்த கண்ணுக்கு, அதாவது இந்த விரல் வந்து இந்த கண்ணில் இருக்கணும். இப்படி வச்சுட்டு மூச்சை நல்லா இழுத்து விடணும் மூக்கு வழியாக. இது ஒரு 7 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், இந்த 2 கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வந்து ரப் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சுடக்கெல்லாம் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், இந்த கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துக்கும் இந்த முதுகுக்கும் நடுவில் வந்துட்டு இந்த கேப் இருக்குது, இந்த இடத்துல நல்லா இப்படி தடவி கொடுக்கணும். இது ஒரு 7 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த காது, இது ஒரு 7 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், இப்படி காலை தூக்கிங்க, காலை தூக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உங்களுக்கு காமெடியாக இருக்கும், கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். இது பண்ணுறது பார்த்தோம்னா எப்படி தெரியுமா இருக்கு, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியே போயிடணும், நிம்மதியாக தூக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை பண்ணிக்கோங்க. இதை முடித்ததுக்கப்புறம் இந்த கை இருக்கு இல்லையா, கைக்கு சென்டரில் ஒரு 5 டைம்ஸ் இப்படி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கையிலையும்
இன்னும் நம்ம யோகம் மிலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது எக்ஸசைஸ் மூலிமா அப்படிங்கிற பதிவு தான் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் மலச்சிக்கல் அப்படின்னு ஒரு 100 பேராவது போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பதிவு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை எப்படி எக்ஸசைஸ் மூலிமா சரி பண்ணுறது அப்படின்ற பதிவை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், அதாவது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சைடில் திரும்பி நிற்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கை இப்படி தூக்கிட்டு பின்னாடி சாயும் போது மூச்சு நல்லா இழுக்கணும். மறுபடியும் நார்மல் பொசிஷன் வரும்போது மூச்சு விடணும். இப்படி 7 times பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த முதுகு தண்டு வடத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா சர்க்குலேஷன் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கை எப்படி மேலே தூக்கிங்க, இந்த காலை எப்படி இது ஒரு 7 times பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காலை மூச்சு நல்லா இழுத்து விடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், எப்படியும் எல்லார் வீட்டையும் கட்டில் இருக்கும், ஸோ அந்த கட்டில் எப்படி கை வச்சுக்கிங்க. இப்போ இங்கே கட்டில் இல்லை, சேர் தான் இருக்குது, அதனால் இப்படி காலை வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம தண்டல் அடிப்போம் இல்லையா அது மாதிரி. இது 5 times பண்ணிக்கோங்க. ஃபைனல் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து இந்த டேப்பிங் முறையை பற்றி நம்ம வந்து எப்படியும் ஒவ்வொரு பதிவில் நாங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸ் சொல்லியிருப்போம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கை வச்சுட்டு ஃபேஸில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக எப்படி எப்படி டேப் பண்ணணும், இப்படி டேப் பண்ணிவிட்டு அப்படியே அதே மாதிரி இந்த கையில் இந்த மாதிரி டேப் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸசைஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் உங்கள் பாதத்தை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போனீங்கன்னா சூப்பராக தூக்கம் வரும். அது எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாதத்துலேருந்து உடம்பு ஃபுல்லாக நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகும், அதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். என்ன வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கழுத்து வலியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா ஸோ இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரீ டைமில் இருக்கும்போது சின்ன சின்ன எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.